இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று நாம் தியானிப்பது திருப்பாடல் 34. இறைவார்த்தை ஒன்றில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆண்டவரே நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உயிர்த்த ஆண்டவர் கிறிஸ்துவின் பாஸ்கா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம்முடைய நாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று நாம் எப்பொழுதும் கூறுகிறோமா, வாழ்த்துகிறோமா, எடுத்துரைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்று திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக எக்காலமும், எல்லா நிலையிலும், எக்காலம் என்றால் எல்லா நிலையிலும், துன்பத்திலோ இன்பத்திலோ அல்லது பிரச்சனைகளோ எந்த நிலையிலும் நான் ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துரைப்பேன், நான் கடவுளை பறைசாற்றுவேன், நான் கடவுளை நினைவு கூறுவேன். அது எப்படி நிகழும், அது எப்படி முடியும் என்றால் அதற்கான வழியைத்தான் இன்று 8வது வார்த்தையில் பார்க்கிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோ பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை! ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், எவ்வளவு வாழ்வுக்குரியவர் என்று சுவைத்து பாருங்கள். இன்றைக்கி நமக்கு சுவைத்து பார்க்குறோம்னா பல வகையான இனிப்பு பொருட்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். பல வகையான ஃபேமஸான நமக்கு பிடித்த இனிப்பகங்கள் ஞாபகத்துக்கு வரும். அல்லது உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரியாணி ஞாபகத்துக்கு வரும். அல்லது நமக்கு பிடித்த உணவு முறைகளை நம்ம ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். ஆனால் அதே விஷயத்தை நம்ம இப்படி கேட்டோம்னா, இயேசுவனை நினைச்சா, இயேசுடைய வார்த்தைகளை கேட்டா, நான் இயேசப்பாவே என் வாழ்க்கையை நினைக்கும் போது என் மனசு, என்னுடைய உள்ளம், என்னுடைய இதயம், என்னுடைய புலன்கள், என்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. நம்ம சொல்ல முடியுமா? ஒரு அழிந்து போகிற அல்லது ஒரு சில நொடி பொழுதே இந்த நாக்கில் அந்த ருசி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரியாணிக்கு சந்தோஷம். ஆனால் அதை அவ்வளவு மகிழ்ச்சியாக உண்டு நாம் மகிழ்கிறோம். ஆனால் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற கடவுளுடைய அந்த சுவையை, அந்த இனிமையை நாம் சுவைத்திருக்கின்றோமா? அணு அணுவாக நாம் அதனை உணர்ந்திருக்கிறோமா? நம்ம எத்தனை பேர் மகிழ்ச்சியோட காலையில் எழுந்திருச்சு துள்ளி குதிச்சா, நான் ஆண்டவரை சந்திக்க செல்கிறேன், நான் ஆண்டவரை இனியவர் என்று பற்றிக்கொள்ள செய்கிறேன், அவரோடு நான் வாழப் போகிறேன், எக்காலமும் அவரை எடுத்துரைக்க போகிறேன், என்னுடைய தாய் தந்தையிடம், என்னுடைய மனைவியிடம், என்னுடைய குழந்தையிடம், நான் வாழ்கின்ற சமூகத்திடம் நான் எக்காலமும் எடுத்துரைப்பேன். ஏனென்றால் நான் அவரை திருவிருந்தில் உண்ணுகிறேன். அவர் திருவிருந்தே அவருடைய உடலை நான் உண்ணுகின்ற பொழுது இந்த உலகம் எதுவும் கொடுக்காத அந்த சந்தோஷத்தை, அந்த இனிமையை, அந்த மகிழ்ச்சியை என் நாடி நரம்புகள் உணர்கின்றன என்று நாம் எடுத்து கூற முடியுமா, நாம் உணர்கிறோமா என்பதை இந்த உயிர்ப்பு காலத்தில் நாம் சிந்தித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு உயிர்த்து இந்த உலகிற்கு யாரும் கொடுக்காத சமாதானத்தை கொடுத்தார். இறைமகன் இயேசு உயிர்த்து இந்த உலகம் கண்டிராத ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். ஒன்றும் படிக்காத அப்போஸ்தலர்கள், எது இந்த உலகமே தெரியாத அறிவிலிகள் உன்னத இயேசு கிறிஸ்துவிடம் வாழ்வு பெற்றதால், அவரை அவர்கள் அனுபவித்ததால், அவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்ததால் அறிவு ஜீவிகளுடைய மத்தியில் அவர்கள் பேருரையாற்றுகிறார்கள். தங்களுடைய பலகீனங்களால் இறைமகன் இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள், அவரை விட்டு அகன்று சென்றவர்கள், அவரை மறுதளித்தவர்கள், அல்லது இயேசு செய்த வல்ல செயல்களோட இன்னும் பல நூறு வல்ல செயல்களை செய்கிறார்கள். இறைமகன் இயேசு கூறியது போல, என்னில் விசுவாசம் கொள்கிறவன் என்னை விட அதிகமான நற்செயல்களை செய்வான் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் உண்மையாக்குகிறார்கள். அதை நாம் இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம். பேதுரு மற்றும் அனைத்து சீடர்களும் கடைகோடி வரை சென்று இறைமகன் இயேசுடைய உயிர்ப்பு செய்தியை அவர்கள்
மகிழ்ச்சியாக அனுபவித்தார்கள் என்றால், எல்லா சூழலிலும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அவர்களை வந்தபோது அவர்கள் எடுத்துரைக்க முடிந்தது என்றால், அவர்கள் இயேசுவை அனுபவித்தார்கள், இயேசுவை அவர்கள் சுவைத்தார்கள். இதைத்தான் இன்றைய இரண்டாவது பகுதியான திருப்பாடல் ஆசிரியர் போல, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தினரை அவர் காப்பாற்றுகின்றார், நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். இதை நம்ம அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர்கள் உடைந்தார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இறைமகன் இயேசுவை அனுபவித்த அந்த இனிய சுவையை அவர்கள் இழக்கவில்லை. இறைமகன் இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆழமான விசுவாசத்தை அவர்கள் இழக்கவில்லை. அவர்களை உள்ளமும் உடலும் சிந்தனையும் இந்த செயலும் அனைத்தும் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தன. ஆண்டவரை அது அதிகமாக பிரதிபலித்து கொண்டிருந்தன. அந்த சுவையை அவர்கள் முழுமையாக அனுபவித்ததால் இந்த உலகத்தினுடைய எல்லா துன்பங்களும் வேதனைகளும் அவர்களுக்கு பெரியதென தெரியவில்லை. ஏனென்றால் இயேசு அவர்களை சுவையிட்டு கொண்டிருந்தார், இயேசு அவர்களை மாற்றிக்கொண்டிருந்தார், இயேசுனுடைய வாழ்வு அவர்களில் முழுமையாக வெளிப்பட்டது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாமும் இயேசு எவ்வளவு இனிமையானவர் என்றவர் என்பதை சுவைத்து பார்ப்போம். ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கின்ற மனிதனையும் இதயத்தையும் எங்களுக்கு தந்தரலும். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உண்மையாகவே சுவைத்து மகிழ்ந்து வாழவும், அதனை இந்த உலகிற்கும் இந்த சமூகத்திற்கும் எடுத்துரைக்கின்ற இறையாளர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். ஆமேன்.